ஒரு படத்தின் வெற்றிக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அது வெளியாகிற காலமும் முக்கியமானது. காலத்துக்கு பொருந்தாத நேரத்தில் வெளியாகி கடந்த காலத்தில் எத்தனையோ படங்கள் வெற்றியை இழந்திருக்கின்றன. சரியான நேரத்தில் வெளியான சராசரியான படமும் கூட சரித்திர வெற்றியை பெற்றிருக்கின்றன. தற்போது நிலவும் பரபரப்பான அரசியல் சூழலில் அரசியலை மையப்படுத்தி ஒரு படம் வெளியானால் நிச்சயமாக பட்டையை கிளப்பும். இந்த சூட்சமத்தை உணர்ந்து முழுக்க முழுக்க அரசியலை மையமாக வைத்தெடுக்கப்பட்ட யமன் படத்தை பிப்ரவரி 24 அன்று வெளியிட உள்ளனர். விஜய் ஆண்டனி நடிப்பில் அரசியலை மையமாக கொண்டு ஜீவா சங்கர் இயக்கியிருக்கும் இந்த யமன் படத்தில் மியா ஜார்ஜ் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். இப்படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனமும் விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் சார்பில் ஃபாத்திமா விஜய் ஆண்டனியும் இணைந்து தயாரித்துள்ளனர். ஒரு ரசிகனின் கண்ணோட்டத்திலிருந்துதான் நான் எப்பொழுதும் கதை எழுதுவேன். அதற்கு பிறகுதான் அதை எப்படி காட்சிப்படுத்தலாம் என்பதை ஒரு இயக்குநராகவும் ஒளிப்பதிவாளராகவும் இருந்து சிந்திப்பேன். இந்த யமன் படத்தின் கதையையும் நான் அந்த வகையில் தான் உருவாக்கியிருக்கிறேன். ஒரு சராசரி மனிதன் அரசியல் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு சிம்மாசனத்தில் அமர முயற்சி செய்கிறான். அதில் அவன் வெற்றி பெற்றானா இல்லையா என்பதுதான் யமன் படத்தின் ஒருவரி கதை. தன்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் கடின உழைப்பையும் கொடுத்து யமன் படத்திற்கு புத்துயிர் கொடுத்திருக்கிறார் விஜய் ஆண்டனி என்று சொல்கிறார் இயக்குனர் ஜீவா சங்கர். தமிழக அரசியல் காட்சிகளை வெறுத்து போயிருக்கும் தமிழக மக்களுக்கு யமன் திரைப்படம் நிச்சயம் ரசிக்கத்தக்க படமாக இருக்கும் என்று நம்பலாம்.